நாடகம் ஆடி ஒரு எதிரிய வீழ்த்துறதுல தப்பே கிடையாதுங்க. ஆனா தீர யோசிக்காம அத அதர பதர பண்ணி எதிரி முன்னால அவமானப்பட்டு நிக்கிறது ரொம்ப தப்புங்க. தப்பு பண்ணனுங்க, அதே நேரத்துல ஜெயிக்கவும் செய்யணும். சிங்கத்தை கூட நேருக்கு நேரா நின்னு ஈஸியா அடிக்கலாம், ஆனா கொசுவ ரொம்ப கஷ்டம். எல்லோ கறியும் போட்டு நல்லா சாப்பிடுறோம், அதெல்லாம் ஒரு பிடி புடிச்சிடுங்க ஐயா. சார் ஃபிஷ் சிக்கன். ஆஹா, சுந்தரி பார்க்க கொசு மாதிரி இருந்தாலும் ரொம்ப தந்திரக்காரி. பாவிகளை நம்பினாலும் இவ்வளவு மாதிரி அப்பாவில நம்பவே கூடாது. பாத்தீங்கல்ல, உங்க வரல வச்சே உங்க கண்ண நோண்டிட்டா. இத்தனை வருஷமா நீங்க வைத்தியரை நம்பி அவளுக்கு கோடி கோடியா சம்பாத்தியம் பண்ணி கொடுத்தீங்க. இப்ப அவரே உங்களை வேண்டாத அசிங்கம்னு சொல்லி குப்பையில தூக்கி எறிஞ்சிட்டாரு. உங்களுக்கு இந்த அசிங்கம் தேவையா? தர்மன் போதும், நானே வெறுப்புல இருக்கேன். நீங்களும் நடந்ததையே பேசி என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. என்ன அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில அனுப்பின என் புருஷன், அதுக்கு காரணமா இருந்த சுந்தரி, அவ அம்மா, அந்த தமிழ், அவனோட பொண்டாட்டி துளசி, இவங்க யாரையும் நான் சும்மா விட போறதில்ல. இப்ப நான் அனுபவிக்கிற வேதனையை அவங்களும் அனுபவிச்சே ஆகணும். அவங்க யாரும் நிம்மதியாவே இருக்க கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. மேடம், ஆரம்பத்துல எல்லாரும் இப்படிதான் ஆவேசமா பேசுவீங்க, ஆனா கடைசி நேரத்துல எங்களெல்லாம் சிக்கல்ல சிக்க வச்சுட்டு போயிடுறீங்க. உங்க பிரச்சனை தீர்த்து வைக்கிறது ஆரம்பத்துல நான் சுந்தரியோட வந்தேன். என்னாச்சு, எங்களுக்குள்ள சமாதானமா போயிடும்னு என்ன போலீஸ் ஸ்டேஷன் உட்கார வச்சு அவபாட்டுக்கு எஸ்கேப் ஆகி போயிட்டா? நானும் சுந்தரியும் ஒண்ணு கிடையாது. சொன்னா சொன்னபடி செய்வேன். நான் நினைச்சது நடக்கிற வரைக்கும் பின் வாங்கவே மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த சுந்தரி ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட இனிமே சந்தோஷமாவே இருக்க கூடாது. அதுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். உங்க ஆவேசம் எனக்கு புரியுது. இதே கோபத்தோட எப்பவுமே இருக்கணும். அப்படி இருக்கிறதா தான் சொல்லுங்க. உங்க விருப்பப்படி எல்லாத்தையும் நானே கூட இருந்து பண்ணி கொடுக்கறேன். நான் முடிவு பண்ணிட்டேன். என் சொத்தே அழிஞ்சாலும் சரி, சுந்தரிய சும்மா விட கூடாது. என்ன நம்பி நீங்க தைரியமா இறங்கலாம். சொல்லிட்டீங்கல்ல, இனிமே சுந்தரி மேட்டரை என்கிட்ட விட்டுருங்க. அவளையும் அவளுக்கு துணையா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களையும் நிம்மதி இல்லாம பண்ணிடுறேன். என்ன, பணம் கொஞ்சம் கூடுதலா செலவாகும். எத்தனை லட்சம் செலவானாலும் அதை பத்தி கவலையே கிடையாது. வேணுங்கறத கேளுங்க, நான் தரேன். மேடம், நீங்க தான் வீட்டு விட்டு வெளியே வந்துட்டீங்களே, அப்புறம் வெறும் கையோட வரத்துக்கு நான் என்ன அவ்வளவு பெரிய ஏமாளியா? என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதோ நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க இருந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் வந்திருக்கேன். பாருங்க, தேச்சா லட்ச லட்சமா பணம் கொட்டும். கவலை விடுங்க மேடம், கடைசி வரைக்கும் உங்க கூடவே உங்க சகோதரனா இருந்து உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நானே செஞ்சு கொடுக்குறேன். தர்மனை நம்பிட்டீங்கல்ல, ஜெயிச்சு காட்டுவோம். சார் பில் சார். தம்பிகளா, முடிஞ்சதா? ஆ ஆச்சுனே, ஃபைனல் டச்சா இருக்கட்டும்னு சூப் ஆர்டர் பண்ணிருக்கேன், அது வந்துட்டா முடிஞ்சிருனே. சரி மேடம், கை கழுவிட்டோம். சாரி மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க அக்கவுண்ட்ல பணம் இல்லைன்னு நினைக்கிறேன். டிரான்சாக்ஷன் அக்செப்ட் ஆகல. இல்லங்க, பணம் இருக்கு, திரும்ப ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல மேடம், நாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். அப்படியா? சரி, கொடுங்க மேடம், நானே வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, என்னோட அக்கவுண்ட்ல 15 லாக் சம்திங் இருக்கு, கொஞ்சம் சரியா ட்ரை பண்ணி பாருங்க. சாரி மேடம், உங்க அக்கவுண்ட பிளாக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டிரான்சாக்ஷன் டிக்ளைன் சொல்லி மெசேஜ் வருது. பிளாக் பண்ணிட்டாங்களா? சரி, இந்த கார்டை ட்ரை பண்ணி பாருங்க. சாரி மேடம், இதையும் பிளாக் பண்ணிருக்காங்க. ஓ அப்படியா, இதை ட்ரை பண்ணி பாருங்க. மேடம், ஐம் வெரி சாரி மேடம், இதையும் பிளாக் பண்ணிருக்காங்க. நீங்க பேசாம கேஷா பே பண்ணிருங்களே. நான் கேஷா எதுவும் கொண்டு வரலையே. ஆமா, பில் எவ்வளவு வந்திருக்கு? 11,556 பிளஸ் வாட், மொத்தமா வந்து வாட் 11,000க்கும் மேலையா? ஆமா மேடம், நீங்க கேஷா கொடுத்தீங்கன்னா ரொம்ப பெட்டரா இருக்கும். சார், நான் பணமா எதுவும் கொண்டு வரல சார். இருங்க, இன்னொரு கார்டு இருக்கு, வேணா இதை ட்ரை பண்ணி பாருங்க. மேடம், உங்க எல்லா கார்டையும் பிளாக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மேடம். இல்ல சார், உங்க மெஷின்ல கூட பிரச்சனை இருக்கலாம்ல. இல்ல மேடம், மெஷின்லாம் சரியா தான் வர்க் ஆயிட்டு இருக்கு. நான் தான் சொல்றேன்ல, ப்ளீஸ் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. டேய் டேய், தம்பிகளா சீக்கிரம் கிளம்புடா, தலைக்கு மேல ஆபத்து வந்துச்சுடா. ஆபத்தா? என்னாச்சு? டேய், இப்ப வந்திருக்கிறவ கோடீஸ்வரி கிடையாதுடா, அவ ஓட்டாண்டி அப்படியே வந்திருக்கா. என்னன்னு சொல்றீங்க? ஆமாடா, அவ ஒண்ணும் இல்லாத பிச்சைக்காரியா வந்திருக்கா. இவ்வளவு நம்பி நாம பின்னாடி போனா பைசா கிடைக்காது, ஜெயிலு தான் கிடைக்கும். என்னென்ன பண்றது இப்ப? டேய்,
அவ பில்லு கட்ட கூட சல்லி காசு இல்லாம இருக்கா சீக்கிரமா கிளம்புங்கடா இல்லனா கழுத்துல துண்டு போட்டு நம்ம கிட்ட வசூல் பண்ணிடுவாங்க அண்ணே இந்த ஒம்பே வேண்டா போயிலானே ஆமா அண்ணே சூப்னே டேய் தடி மாடு இங்க என்ன உன்னை சூப் வெச்சிருவானே கிளம்புடா மேடம் இந்த கடையும் பிளாக் பண்ணிருக்காங்க மேடம் இதையும் பிளாக் பண்ணிட்டாங்களா சரி என் கூட ஒருத்தர் வந்திருக்காரு அவர்கிட்ட வாங்கி கேஷ் கொடுத்து அனுப்புறேன் சரியா இவனும் சேர்ந்து கழுத்தறுத்துட்டானா பரதேசிங்க ஆம்பளையா பிறந்த எவனையுமே நம்ப கூடாது சார் எக்ஸ்கியூஸ் மீ இந்த மொபைல வாங்கிக்கங்க நான் பில்ல பே பண்ணிட்டு இத வாங்கிக்கிறேன் மேடம் இல்ல மேடம் கேஷ் தான் பே பண்ணியாகணும் சார் நான் தான் எங்கட கேஷ் இல்லன்னு சொல்றல்ல எனக்கு தெரியாம பேங்க்ல என்னோட கிரெடிட் கார்ட்ஸும் டெபிட் கார்ட்ஸும் பிளாக் பண்ணிருக்காங்க மேடம் அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் எனக்கு நம்ம உங்க மேல டவுட்டா இருக்கு இது தெரியாம நடந்ததா இல்ல பிளான் பண்ணி வந்தீங்களா ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ நான் ਉਹ அப்படிப்பட்ட ஆள் கிடையாது பில்ல செட்டில் பண்ணிட்டு இத வாங்கிக்கிறேன்னு சொல்றல்ல மேடம் இத வெச்சு நாங்க என்ன பண்ண முடியும் பில்ல செட்டில் பண்ணிட்டு கண்டிப்பா இத வந்து வாங்கிக்கிறேன் இது காஸ்ட்லி மொபைல் என்ன நம்புங்க இந்தாங்க வெச்சுக்கங்க வாங்கம்மா நகை ஏதாவது பாக்குறீங்களா இல்லங்க இத இதெல்லாம் வெச்சிட்டு இதுக்குண்டான கேஷ கொடுங்க. நீங்க சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்ல. オリジナル ஹால்மார்க் தான். பியூர் கோல்ட். அம்மா, நீங்கள் புது கஸ்டமரா இருக்கீங்க. ஐடி ப்ரூஃப் ஏதாவது இருக்கா? ஐடி ப்ரூஃபா? இல்லங்க. ரேஷன் கார்டு, வாட்டர் ஐடி, பேங்க் பாஸ்புக் இது மாதிரி ஏதாவது இருக்கா? ஹலோ. நான் விசா கேட்ட வந்திருக்கேன். இந்த கோல்ட வெச்சிட்டு பணம் கொடுங்கன்னு கேக்குறேன். அதுக்கு எதுக்கு ஐடி ப்ரூஃப் எல்லாம்? ஏமா இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையேமா எங்க இருக்கீங்க நீங்க கேகே நகர்ல அதுக்கு உண்டான அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாவது இருக்கா இல்ல சார் ஒரு நிமிஷம் செக் பண்றேன் சாரி சார் அந்த மாதிரி எதுவும் இல்லங்க நாமா இது ஐடி ப்ரூஃப் இல்லங்கறீங்க அட்ரஸ் ப்ரூஃப் இல்லங்கறீங்க உங்களை நம்பி எப்படிமா பணம் கொடுக்கிறது இங்க பக்கத்துல யாராவது தெரிஞ்சவங்க இருக்கங்களா இல்லங்க அதுவும் இல்லையா என்னாலே பணம் தர முடியாதுமா கிளம்புங்க இந்தாமா பொருள் எடுத்துக்கோ சார் உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இந்த கோல்ட் எல்லாம் オリジナルா கவரிங்கானே செக் பண்ணி பாருங்க அம்மா இது オリジナルாவே இருக்கட்டும் நீங்க புதுசா இருக்கீங்களே எதை நம்பி பணம் கொடுக்கிறது இது மட்டும் திட்டு நகையா இருந்தா போலீஸ்ல மாட்டிக்கினே நாயிலே முழுகினோம் என்கொயரி ரிப்போர்ட் நம்ம தாலியா அறுத்துருவாங்க ஹலோ உங்களால முடிஞ்சா பணம் கொடுங்க இல்லாட்டி இல்லன்னு சொல்லுங்க அத விட்டுட்டு திருட்டு நகை இது அதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்ன பார்த்தா திருடி மாதிரி தெரியுதா உங்களே நான் பார்த்ததே இல்லன்னு சொல்றேன் நீங்க எப்படி பட்டவங்கன்னு எனக்கு என்னமா தெரியும் ஆளை பார்த்தா எப்படி பட்டவன்னு தெரியல என்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா என்னோட அந்தஸ்து என்னன்னு தெரியுமா நீ யாரோட பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா நம்ம அவங்கிட்ட பெரிய பேஜாரா போச்சு இதெல்லாம் உன் முகத்திலே எழுதியா ஒட்டி இருக்கு நீ யாருன்னு நீதான்மா சொல்லணும் என்ன நான் யாரா நான் யார் இரு இப்ப காட்டு இத பார் நான் ஒரு ஹாஸ்பிடலோட சேர்மன் ஏன் ஹாஸ்பிடலோட டர்ன் ஓவர் எவ்வளவு தெரியுமா
எத்தனை பேருக்கு வேலை போட்டு கொடுத்திருக்கேன் தெரியுமா? அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கறேன்னு தெரியுமா? இப்பவாவது பார்த்தா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோ. இது ஏமா முன்னாடியே குடுக்கல. ஹாஸ்பிடல்ல சேர்மன் சொல்றே, பல பேருக்கு வேலை கொடுத்திருக்கேன்னு சொல்றே, ஆனா கழுத்து நகையை கைட்டு பணம் கொடுன்னு சொல்றே, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையேமா. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். ஐடி ப்ரூஃப் வேணும்னு கேட்டேன், கொடுத்தேன். அனாவசியமா டீடைல்ஸ் எல்லாம் கேட்க கூடாது. எனக்கு தேவை பணம். கொடுக்க முடியுமா முடியாதா? அப்படி எல்லாம் நம்பி ஏமாந்துறோம் நினைக்காதம்மா. இது மாதிரி டூப்ளிகேட் கார்டு எத்தனை பார்த்திருக்கேன் தெரியுமா? முதலே நீங்க சேர்மனா இல்லையான்னு நான் போன் போட்டு கேக்குறேம்மா. கேளு, அப்பவாது தெரியும் நான் யாருன்னு. போன் போட்டு கேளு. ஹலோ ஏமா, இது பிஎல் ஹாஸ்பிடலுங்களா? ஆமா சார். நாங்க கேசி ஜுவல்லர்ஸ்ல இருந்து பேசுது. இங்க போனானு ஒரு அம்மா வந்திருக்காங்க. அவங்க உங்க ஹாஸ்பிடல்ல சேர்மனா இருக்கறதா சொன்னாங்க. அது உண்மைங்களா? அவங்க இங்க வந்து போனதுக்கு சார் திட்டினாரே. இப்ப என்ன சொல்றது சார் வந்தா? எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுமா சார், மேடத்தை பத்தி விசாரிக்கிறாங்க. யாரு, என்ன விசாரிக்கிறாங்க? இங்க மேடம் வர்க் பண்ணது உண்மையானு கேக்குறாங்க சார். குடு, நான் பேசுறேன். ஹலோ, உங்களுக்கு யார் சார் வேணும்? இல்லைங்க, போனான்னு பேர் சொல்லி ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க. அவங்க உங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறதா சொல்லி பணம் கேட்கறாங்க. இது பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி போனாங்கிற பேர்ல இங்க யாரும் ஒர்க் பண்ணல. யாரோ தப்பா எங்க ஹாஸ்பிட்டல் பேரை யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள நம்பி பணம் கொடுத்து நீங்க ஏமாந்துடாதீங்க. மீறி கொடுத்தா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. ஏமா, உன்னை கேட்டா சேர்மன்ங்கிறே, அவங்களே கேட்டா யாருன்னு தெரியாதுங்கறாங்க. தெரியாதுன்னு சொல்றாங்களா? ஆமா, நீ ஒரு ஃப்ராடு, உங்ககிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துறாதேன்னு சொல்றாங்க. எத்தனை பேர் இப்படி கிளம்பி இருக்கிறீங்க? ஷோக்கா ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டியது. சேர்மன், கவுன்சிலர், எம்பி, எம்எல்ஏன்னு இப்படி ஏதாவது ஒரு காரை கட்டி ஊரே ஏமாத்த வேண்டியது. இல்ல இல்ல சார், என்ன பத்தி யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. தப்பா சொன்னாங்களா? உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ ஒரு 420 ஃப்ராடு. ஏ ஐசிலே உன்ன மாதிரி எத்தனை பேரே பாத்துக்குது. ஹலோ, ஃப்ராடுன்னு சொல்லி அசிங்கப்படுத்துற வேலை எல்லாம் வச்சுக்காத, மரியாதையா பேசு. ஏய், உனக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்குது? ஒழுங்கா இங்க இருந்தே போயிடு, இல்ல திருட்டு நகையை குத்து பணம் கேக்குதுன்னு போலீஸ்ல பூச்சி குத்துருவேன். அக்கா, எப்படிக்கா இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சாரி, உங்களை பார்த்திருக்கேன், ஆனா எங்க பார்த்தேன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. மறந்துட்டீங்களா? மாணிக்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு முதல் முதல்ல எங்க ஏரியாவுக்கு தானே வந்தீங்க? ஒரே லைன்ல பக்கத்துல பக்கத்துல குடியிருந்தோமே, மறந்துட்டீங்களா? ஞாபகம் வந்துருச்சு. நீ கோகிலா தானே? ஆமாக்கா. நீங்க அண்ணனை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் உங்களை ரொம்ப நாளா பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் உங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சுதானே பார்த்தேன். என் ரெண்டாவது பொண்ணுக்கு பிரசவம் உங்க ஹாஸ்பிட்டல்ல தானே நடந்துச்சு. நீங்க கூட ஐயா கிட்ட சொல்லி பீஸ குறைச்சுக்க சொன்னீங்களே. ஞாபகம் வந்துருச்சு. அம்மா, குழந்தைங்க எப்படி இருக்காங்க? அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. அம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? இல்ல, நகையெல்லாம் வச்சு பணம் வாங்கலான்னு வந்தேன். அவர் சந்தேகப்பட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்படியா? அவர் ரொம்ப நல்ல மனுஷனாச்சே. நீங்க வாங்க, நான் பேசுறேன். நம்ம கோகிலா, அந்த அம்மாவை உனக்கு தெரியுமா? நல்லா தெரியும் சேட்டு. பெரிய ஹாஸ்பிடல் வச்சிருக்காங்க, அதுக்கு அவங்க தான் ஓனர், பெரிய கோடீஸ்வரி. ஏங்கா, நகைய அடகு வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்னக்கா கஷ்டம்? உங்களுக்கு இருக்கிற வசதிக்கு மூணு தலைமுறைக்கு நீங்க உட்கார்ந்து திங்கலாமே. இல்ல, ஒரு எமர்ஜென்சிக்காக தான். ஓஹோ, சேட்டு, ஏதோ அவசரத்துக்கு கேக்குறாங்க. எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான். இந்த நகையை வாங்கிட்டு பணத்தை கொடுங்க. இல்ல கோகிலா, ஹாஸ்பிடலே விசாரிச்சா அவங்களே தெரியாதுன்னு சொல்றாங்களே. அட, அவங்கள பத்தி யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. அவங்க நினைச்சா உன் கடையே வாங்குவாங்க, அவ்வளவு வசதியானவங்க. இவங்களால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதுக்கு நான் கேரண்டி. நகையை வாங்கிட்டு பணத்தை கொடுங்க. சரிமா, நீ சொல்றதுனாலே குடுக்கறேன். நகையை கொடுமா. கொடுங்கக்கா.
பங்களா பங்களான்னு வசதியா வாழ்ந்தவங்க நீங்க. நீங்க போய் நகை அடமான வச்சு பணம் வாங்குறீங்கன்னா என்னால நம்பவே முடியல. இப்ப எதுவும் கேட்காத கோகிலா, என் டைம் சரியில்லை. என்னால இப்ப அவ்வளவுதான் சொல்ல முடியும். சரி, என்னதான் கோடீஸ்வரங்களா இருந்தாலும் பண கஷ்டம் வரத்தானே செய்யும்.